திருச்சிற்றம்பலம், புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். ஒரு இளைஞனுக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருந்தது. அவன் பல வேலைகளை செய்து பார்த்தான், கடினமாக உழைத்தும் பார்த்தான். இருந்தாலும் அவனால் எதிலும் வெற்றி பெறவே முடியலை. உடனே நண்பனின் ஆலோசனைப்படி ஆன்மீக குருவை சந்திக்க போனான். அவரிடம் போய், ஐயா, நான் இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று வெறியுடன் செயல்படுகிறேன். அதற்காக கடினமாக உழைக்கிறேன். இருந்தாலும் என்னால் வெற்றியை பெறவே முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? நான் ஏதும் தவறாக செய்கிறேனா என்று கேட்டான். உடனே அந்த குரு சொல்கிறார், இந்த வயதில் நீ சாதிக்க வேண்டும் என்று விரும்புவதை நான் மனதாக பாராட்டுகிறேன். இங்கே நிறைய பேருக்கு என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கான பலனும் வெற்றியும் சில நேரத்தில் வருவதில்லை. அதற்கு கர்மா ரீதியாக சில காரணங்கள் இருக்கலாம். அதுவரை உனக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உனது உழைப்பிற்கும் முயற்சிக்கும் நிச்சயம் பலன் உண்டு. உனக்கென்று நீ சாதித்து வெற்றி கொடியை நாட்டுகின்ற ஒரு காலம் மிக விரைவில் வரும். அதுவரை உனது முயற்சி மற்றும் உழைப்பை விட்டுவிடாதே. எல்லாருக்கும் நேரம் ஒன்று வர வேண்டும். அதற்குள் மனதில் நம்பிக்கை இழந்து சிலர் விட்டுவிடுகின்றனர். நீயும் அப்படி இருக்காதே, போ, உழைத்து கொண்டே இரு, வெற்றி உன் அருகில் வருகிறது என்று சொல்லி அனுப்பினார். இளைஞனும் மீண்டும் தனது உழைப்பை ஆரம்பித்தான். இந்த கதையில் சொல்வது போலதான், நாம் நிறைய வேலைகளை விரும்பி செய்வோம், தொழிலில் முன்னேற பார்ப்போம். எது செய்தாலும் அது பிறருக்கு பிடிக்காமலும் எந்த முன்னேற்றமும் வராமலும் போகலாம். அதற்காக நாம் முயற்சியை விட்டுவிட்டால் அவ்வளோதான். நமக்கான நேரம் வரும் வரை முயற்சியை விடாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயம் வெற்றி வராமல் போகாது, கொஞ்ச நேரமாகும், அவ்வளவுதான். இந்த கதை ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் என்று நம்புகிறோம். அனைவருக்கும் பகிருங்கள். மேலும் பல தன்னம்பிக்கை கதைகளுக்கு கமெண்ட்ஸில் கூட நம்ம வெப்சைட் போங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.